ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பரபரப்பான ஒரு சம்பவம் நேற்றைய நாள் நடந்திருக்கு. அதாவது, அந்த பகுதியில் இருக்கிறதான மனைவிமார்கள் எப்பொழுதும் மரங்களை வழிபடுறவங்களாக இருப்பாங்க. அதாவது, அந்த பகுதியில் மரங்களுக்கான விசேஷ பூஜையும் மரங்களை குலதெய்வமாக வச்சு வழிபடுறவங்களும் வித்தியாசமான மத வழிபாடு கொண்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மகாராஷ்டிரா பகுதியில் வட்ட பூர்ணிமா நாள்னு சொல்லி ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் பெண்கள் வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லியும், ஏழு ஜென்மத்துக்கும் இந்த கணவரே என்னுடைய வாழ்க்கை துணையாக வரணும்னு சொல்லியும் ஆலமரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வாங்க. இது அவங்களுக்கு இருக்கிறதான ஒரு வழக்கம். அதன்படி நேற்றைய நாள் வட்ட பூர்ணிமா தினமாக இருந்தபடியினால பெண்கள் ஆலமரத்தை சுற்றி வழிபட்டிருக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஆண்கள் செய்ததான ஒரு காரியம் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. அதாவது, அவர்கள் அங்கு வழிபடும் அந்த நேரத்தில் இவர்களும் அரச மரத்தை 108 முறை சுற்றி வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவமானது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் எனும் ஒரு நகரத்துக்குள்ளே நடந்திருக்கு. பெண்கள் ஆலமரத்தை சுற்றி வந்ததை பார்த்து ஆண்களும் 108 முறை அரச மரத்தை சுற்றி வந்தது பெண்களுடைய வேண்டுதலை போலவே என்னுடைய மனைவி என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியோ, அல்லது இப்போது இருக்கிற இதே மனைவி தான் எனக்கு ஏழு ஜென்மத்துக்கும் மனைவியாக வரணும்னு சொல்லியோ கிடையாதுங்க. அதுக்கு மாறாக எதிர்மறையாக இந்த ஆண்கள் மரத்தை சுற்றி வந்திருக்கிறாங்க. என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்களுடைய வழிபாடு என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்சதான மனைவி இனிமேல் எந்த ஜென்மத்திலையுமே என் கூட வரவே கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு வேண்டுதலை வச்சுதான் இந்த மரத்தை 108 முறை சுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த அவுரங்காபாத் எனும் மகாராஷ்டிராவின் பகுதியில் பெண்களினால பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு வேறையா ஒரு சங்கத்தை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது பத்னி பீதித் என்று சொல்லி, தமிழில் மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அர்த்தம் கொள்ளும். இந்த சங்கத்தினுடைய தலைவர், அதாவது உருவாக்குனர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, பெண்களுக்காக பல சட்டங்கள் இருக்கு, அதை பெண்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. எனவே ஆண்களாகிய எங்களுக்கும் எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இதை நாங்கள் காண்பிக்க வேணும்னு சொல்லிதான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி இப்படி வித்தியாசமான முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எல்லோருடைய கவனமும் எங்கள் மீது திரும்பணுன்றது தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளா இருந்திருக்குது. உண்மையிலே இந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா, இவங்களுடைய மனைவிகள்னால இவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே திருமண வாழ்க்கை என்பது கஷ்டப்படுறது இல்லைங்க, அது சந்தோஷமா வாழ்றது.